எங்க நம்ம போறோம்? காடு, அப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் ஜபல் ஷம்ஸ் மலை. ஸோ நேற்று நைட்டு தூங்குறப்போ பார்த்தீங்க, சார்ஜ் ஃபுல்லாக அவுட்டு, 22%. காலையில் 6 o'clockலாம் எழுந்திரிச்சோம், எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாயிண்ட் செஞ்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இப்போது அல் ஹுதா கேவுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து ரிப்பேராக இருக்கான், இந்த ட்ரெயின் தான் அந்த கேவுக்குள்ளே கொண்டு போகுமா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் ட்ரெயினில் போக முடியாது. அண்ட் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகலாம், பட் அதுக்கும் 1 hour வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற முடிவில் இருக்கு. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கேவில் பார்ப்போம். அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். திடீர்னு என்னன்னு தெரியல, ஏர் ஃபில் பண்ணுற கேப்பில் எங்களோட சாரதிக்கு ஒரு புதிய சிந்தனை ஒன்று தோன்றிருக்கு. அந்த சிந்தனை என்னென்னா, இங்கேருந்து பக்கத்தில் தான் 90 kilometers ஜபல் அக்தர் இருக்கு, அப்படியே போயிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, நம்மளோட மேப்பும் ஓகே சொல்ல, வேற வழி இல்லாமல் அவர் சம்மதம் சொல்ல, நம்மால் நம்ம சாரதி ரெடி ஆகிட்டாரு. இவர் வலுக்கட்டமாக சொன்னதுனால முகத்தை அந்த முகம் வச்சுருக்காரு நம்மகிட்ட காமிக்கல. ஸோ ஜபல் அக்தர் போயிட்டுருக்கோம், 90 kilometers இருக்கு. ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, அரௌண்ட் 8 o'clock வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ என்ன நடக்க போகுதுன்றது எல்லாம் உனக்கு தான் தெரியும். அவன் தான் மேலே இருக்கிறவன் இல்லை, இந்த ரைட் சைடில் வண்டி ஓட்டிகிட்ருக்கானே அவனுக்கு தான். ஸோ நம்ம வந்திருக்கிற இடம் ஜபல் அல் அக்தர், இங்கே தான் போக போகிறோம். ஃபுல்லாக மலையாக இருக்குது. அண்ட் பார்க்குறது ரொம்ப சாதாரணமான ஒரு கிராமம் மாதிரி தான் தெரியும். அப்பா ஒரு வழியாக அப்படியே ஜபல் அல் அக்தருக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷன் சீஸ் அப்பேஸ்லேருந்து 2,090 meters100 kilometers ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, ஜபல் அக்தர் போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போம். 95 kilometers காசு, சரி ஓகே 95 kilometers தானே, என்ன இன்னும் ஒரு 1 hour ஸோ இது வந்து என்ன தெரியுது, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா போட்டு பாருங்க, தப்பு கிடையாது. வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை அந்த வேலையை செஞ்சிடாதீங்க, நடுவு மூணு மாதிரி பாருங்க. ஏன்னா இங்கே பாருங்க நம்மளோட மேப் ரொம்ப கடுப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கு, அண்ட் கிளைமேட் எல்லாம் செம்மையா இருக்குதுனால வி ஆர் என்ஜாயிங். இன்னும் மேலே போக போறோம், இருக்குது, இதோட முடிய போறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷனோட உச்சக்கட்டத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஜபல் அக்தர்லேருந்து ஒரு 35 kilometers மேலே வந்தோம். சம்பவம் பயங்கரமாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு லொக்கேஷன். கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம். ஹாய் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சின்ன ரூட் கிளாரிஃபிகேஷன் வேண்டி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு 10 kilometers ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அந்த ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஸ்டே பிளேஸ் எல்லாமே தான். ஸோ இங்கே வந்திருக்கோம், வி ஜஸ்ட் வாண்ட் டு மேக் சம் கிளாரிஃபிகேஷன். அந்த கிளாரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இங்கேருந்து நம்ம துபாய் எப்படி போகிறது அப்படின்றவே நம்ம கிடச்சிரும், அண்ட் தென் நம்ம ஜாலியாக கிளம்பி போயிடலாம். த லொக்கேஷன் இஸ் too good, செம்மையாக இருக்கு. அண்ட் சி திஸ் த ரெஸ்டாரண்ட்,
நோட ஸோ எனக்கு தெரிஞ்சு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்டிமேட் ஸ்பேஸ் எக்ஸாக்டாக நம்ம ஒரு 4:15 மேலே இருந்து கிளம்புனோம். அண்ட் இப்போ 5:13 ஒன் ஹவர் ஜபல் அல் அக்தர்லேருந்து கீழே இறங்கியாச்சு. மேலே 23°C இருந்தது, இங்கே 30°C. அது என்னன்னு தெரியல, காது ரெண்டும் கொஞ்சம் சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரேக் நான் ஒன்று எடுக்க போகிறோம். அந்த பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் துபாய் நோக்கி நம்மளோட பயணம் தொடரும். ஸோ ஒரு வழியாக ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்காக வந்துடுறோம். காது கொஞ்சம் இருக்குது, நம்மளோட சாரதி இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் போகணும். 500 கிலோமீட்டர் தம்பி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரேக்கில் எங்களுக்கு கிடச்சது சுண்டலும் மசால் வடையும். பார்த்தீங்களா, ஒமானில் கூட மசால் வடை இருக்குது. இதுதான் மசால் வடையோட ரீச். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒமானில் எங்களுக்கு மசால் வடை கிடச்சிருக்குன்னா அது காரணம் இவர் தான். இஸ் ஃப்ரம் கேரளா, கோழிக்கோட். இவரோட ஆசீர்வாதத்தில் அப்துல்லா புண்ணியத்தில் நமக்கு ஒரு மசால் வடை கிடச்சிது. நாங்கள் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹவ் டு வெயிட். 7 வருஷமாக இருக்கீங்க இல்லையா இங்கே? பார்த்தீங்களா, அம்மாளுங்க தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க. ஆகுது. ஸோ துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி வி ஹேட் அ பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹியூமன் எரர், நாப்பை மிஸ் அவுட் பண்ணியாச்சு. ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே சுத்த விட்டாச்சு. ஸோ நம்ம நல்லா செம்ம மூட விட்டு பசி வர லைட்டாக. ஸோ அதனால வீ கேம் ஃபார் ஷாப்பிங், குட்டி ஏதாவது வாங்கிட்டு. அண்ட் வி ஹோப் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோன்னு. டைம் இப்போ 10:00 ஆகுது. ஸோ ஹருக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் அத்தா உமானோட பார்டர் நாளைக்கு போயிடுவோம். ஸோ உமான் பார்டரில் இருந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் ப்ராசஸ் ஸ்டாம்பிங் அப்படின்னு சீக்கிரம் போயிடும். 10 மணிக்கு ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்னு இங்கே இருக்கோம். அண்ட் இந்த ஹோட்டலில் வந்து ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எஸ் வி ஃபைனலி காட் த ஷவர்மா அண்ட் ஒன் ஃபிலாஃபில், வெஜ் ஃபிலாஃபில். நம்ம ஆளுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வெஜ் கிடச்சிது. அண்ட் வேறு வழியே இல்லாமல் ஆமாம் பரவாயில்ல, நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுல இவ்வளோ நல்லது இருக்குன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. ஸோ எஸ் ஃபைனலி வி ரீச்ட். ஸோ ஆக்சுவலி ஒரு 11:00 வர்ற மாதிரி பிளானு. சில பல இயந்திர கோளாறுகள் காரணமாக, மேப்ஸில் ஏற்பட்ட சில பல பிரச்சனைகள் காரணமாக எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. சண்டே ஏர்லி மார்னிங் 2:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ மிஸ்டர் மேப், ஹவு டு யூ ஃபீல் அப் த ஜேர்னி? சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த பயணத்துக்கு ரொம்ப 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 உறுதுணையாக இருந்தது இந்த வண்டி. அண்ட் நாங்கள் அடுத்தது இந்த வண்டியை ஓட்டினவர் நண்பர் பிரதர். ஹாய் ப்ரோ. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? கிரேட். எஸ் நெக்ஸ்ட் ஜேர்னியில் ட்ரீட் பண்ணுவோம். பாய் பாய் பாய்.